ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் டூர். இப்போ நம்ம எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி இதுக்குன்னு சொல்லி எந்த பிளான் பண்ணலை. இதுதான் எங்கள் வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸ், இப்படி தான் இருக்கும். அது படி இந்த சைடு ஒரு இது வந்து நம்ம பவர் லூம்ஸ் போட்டிருக்கிறோம், அதுவும் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம். இப்போ முன்னாடி நம்ம இதுதான் மெயின் கதவு, உள்ளே நுழைஞ்சி பார்த்தோன்னே இது ஹால். எங்கள் ஹால் இப்படி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் காலையில் ரகு டக்குன்னு ஹோம் டூர் போடலான்னு சொன்னால் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். சரி, அதுக்காக நாங்கள் எதுவும் ரெடி பண்ணலை. ஏதாவது கொஞ்சம் க்ளீனிங்காக இருக்காது, அப்படி எதுவும் நினச்சிக்காதீங்க. இது ஹால் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் ரெண்டு பெட்ரூம்ங்க, ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பாத்ரூம் லேட்டின் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாம் இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நாங்கள் அதில் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், இதுதான் பூஜை ரூம். இப்போ நீங்கள் பூஜை ரூம் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எந்த இதுவும் ரெடி பண்ணல, ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் வேலை ஆகிட்டு இருக்குது. அதனால் எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் அப்படியே ஜாமானமாக தான் கிடக்கும். இப்போ கிச்சன் பார்த்துடலாம். ஆல்ரெடி எல்லா குக்கிங் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம கிச்சன் இதுதான். ரொம்ப பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஹாலில் இருந்து இப்போ வீடோட ஃபுல் வியூ அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இது முன்னாடி என்ட்ரன்ஸ், முன்னாடி வர ரூம்பு, அது பூஜை ரூம். அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ரெண்டு ரூம் ஆப்போசிட்டில் இருக்கும். ஒன்று வந்து இது வந்து கிச்சன், அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பெட்ரூம். இதுதாங்க எங்கள் வீடு. அப்படியே இதில் நம்ம அப்படியே பின்னாடி இந்த சைடு அப்படியே வந்தோம்னா ஆப்போசிட்டில் போகலாம். வாங்க, உங்களுக்கு நான் பின்னாடியில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறோம். வாங்க, இப்போ இங்கே தான் இந்த சைடு நம்ம இந்த ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இதில் வந்து எனக்கு பாத்ரூம் லெட்டின் அப்படியே தனித்தனியாக இருக்கும், அட்டாச்சாலாம் இல்லைங்க. இது ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிறது பாத்ரூம். இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து டாய்லெட். இந்த ரூம் தனியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட்லேயும் பின்னாடி அப்படியே பின்னாடி ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு அப்படியே நாங்கள் வீட்டை சுற்றி அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்டு தான். இப்போ நேர் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து மெயின் ரோடு அப்படியே தெரியும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம். இதாங்க மேலே அப்படியே மெயின் ரோடு. இப்போ ரெண்டு வீடுக்கும் ஆப்போசிட்டில் அந்த பக்கமும் ரோடு, இதாங்க பஸ் போகிறது. இப்போ நம்ம அங்கே போனால் ரோடுக்கு போயிடலாம். இது பின்னாடி ஃபுல்லாக சந்து, வீட்டு ரெண்டு சைடு வந்து சந்து இருக்குது. இதிலெல்லாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் துணியெலாம் துவைச்சா நாங்கள் காய் போட்டுருவோம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு செடி இருக்குது, அது நான் துளசி செடி வச்சுக்கிறேன். இங்கே பின்னாடி முன்னெல்லாம் இதில் தான் அம்மிக்கல்லாம் அரைச்சி ஆட்டுக்கல்லாம் மாவுலாம் ஆட்டுவோம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. உரல் அம்மிக்கல் அப்படியே இந்த சந்து அப்படியே பின்னாடினா அப்படியே வந்தோம்னா இது கிச்சனோட ரூம்போட எண்டு தான் இது, இந்த துளசி செடி. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இந்த சந்து ஃபுல்லாக இது வந்து அப்படியே நம்ம வேஸ்ட்டு பொருளெல்லாம் நாங்கள் போட்டு வச்சுக்குவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எங்கள் வீட்டோட அட்டாச் அப்படியே தான். இதில் வந்து நாங்கள் இப்போ பவர் லூம்ஸ் போட்டிருக்குறோம், தறி போட்டிருக்குறோம் நாங்கள். இப்போ வாங்க அது போய் பார்க்கலாம். இப்போ இதுதான் வேலை ஆகிட்டு இருக்குது சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடு தான் அது. இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பாத்ரூம் லெட்டின். இது வந்து நாங்கள் அட்டாச் அப்படியே போட்டிருக்குறோம். ஆனால் இதுக்குன்னா இப்போ டைல்ஸ் போடுற வேலையெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்குது.
இதுக்கு டைல்ஸ் போடுற வேலை தான் பாக்கி இருக்குது. அப்புறம் இப்போ ஒரு வாரமாக அவங்க லீவு, அதனால் வேலை அப்படியே ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்போ மீதியெல்லாம் அப்படியே நீங்களே பாருங்கள். தார்வாட்டை அப்புறம் அப்படியே தாரி பவர்லூம்ஸ்லாம் இருக்கும், அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ எங்கள் வீடோட ஃபுல் வியூ பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து வெளியில் இன்னொரு, இப்போ நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கெட்டது விஷயம் ஏதோ போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு அட்டாச்சாக பாத்ரூம் ஒன்று போட்டிருக்குறோம். இதுக்கும் டைல்ஸ் போடணும், இந்த வேலையும் முடியல, அப்படியே நடந்துகிட்ருக்கு. 1 வீக் கழிச்சு தான் எல்லாம் வருவாங்க. இது தாங்க எங்கள் வீடோட ஃபுல் இது. அது வந்து நாங்கள் குடியிருக்கிறது இந்த பக்கம் பவர்லூம்ஸு. இப்போ அப்படியே நாங்கள் வாங்க அப்படியே மேலே, இதெல்லாம் வந்து பேரில் எதுக்குன்னா அப்படியே நம்ம வேலை செய்யறதுக்கு அவங்களுக்காக வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். இப்போ மேலே மாடிக்கு போயிடலாம். ஆல்ரெடி நீங்கள் மாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கார்த்திகை தீபத்தில் போய் அப்போ பார்த்துருப்பீங்க. அப்புறம் டேங்க் கிளீனிங் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படி தான் இருக்கும். அப்படியே அப்படியே நீங்களே பார்த்துருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் மேலேயும் ஃபுல்லாக வந்து அங்கேயும் எல்லாம் வந்து இப்போ நம்ம சீட்லாம் போட்டிருந்தோம் ஆல்ரெடி, அதெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக அப்படியே இதாக தான் இருக்கும். அப்புறம் பனங்கை அதுக்கு அட்டை போட்டிருக்கு, யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். பாருங்கள் நம்ம வேப்ப மரம் இப்போ நல்லா இந்த இதுக்கு நல்லா துளுத்து வந்திருக்குது, சூப்பராக வந்துருக்குது. மேலே ஆல்ரெடி நம்ம டேங்க் கிளீனிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஏற்காடு மலை இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டில் சேர்வராயன் மலை. இப்போ நம்ம இந்த பக்கம் நாம் போட்ட மலை இதெல்லாம் இருக்கும். பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான், ஒரு 5 வீடு தாண்டினா பாருங்கள் ரோடு, மெயின் ரோடே இவ்வளோ பக்கமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு. இப்போ இதுதான் எங்களோட ஹோம் டூர். இப்போ மேலே மாடிக்கு வந்தாலே சூப்பராக இருக்கும், நல்லா ஃபுல்லாக மரந்தா இருக்கும். பக்கத்தில் தென்னை மரம், வேப்ப மரம், அப்புறம் மாடியில் எல்லாமே சூப்பராக காற்றா நல்லா இருக்கும். நாங்கள் நைட் டைமில் வந்து அப்படியே 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அப்படியே மேலே இருந்துட்டு தான் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடு என்ன கொஞ்சம் கிளீனிங் தான், கொஞ்சம் வீடு வேலை ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. வீடியோ பார்த்துட்டு முழுசாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.